ஓடி அவனுக்கு தைரியம் இருந்தா கோர்ட்டில் போய் போடு, பொதுச் செயலர்னு போடு. யார் யார் அவனுக்கு சப்போர்ட் பண்ணானோ அவெல்லாம் பண்ணிட்டு நான் பார்த்துக்கிறேன், அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். எங்களுக்கு தெரியும் சட்ட சிக்கல் என்னன்னு. ரொம்ப குறிப்பாக சொல்லணும், 27ஆம் தேதி ஒன்றும் நடக்காது. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் அனைவருக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் அனைவருக்கும், பல்வேறு அணிகளாக பிரிந்திருக்கிற அனைவருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். எந்த இடத்திலும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை, டெபாசிட் இழக்க வேண்டிய நிலைமையும், பல இடங்களில் பெற வேண்டிய முதலிடம் இரண்டாம் இடத்தையும் தவிர்த்து 4 என்று போகக்கூடிய அந்த சூழ்நிலைகளையும் பார்த்து பொதுமக்களும் இயக்க தொண்டர்களும், இந்த இயக்கத்தால் நம்பிக்கை கொண்டிருந்த பொதுமக்களும் அதிர்ச்சிக்கு உள்ளானார்கள். இது எங்கே போய் முடியப் போகிறது என்கின்ற அந்த கவலையில், தேர்தல் முடிவுகள் வெளியான மறுநாளே தமிழ்நாடு முழுவதும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே என்று மகாகவி பாரதியின் வார்த்தைகளை சொல்லி உடனடியாக ஒரு போஸ்டரை தமிழ்நாடு முழுவதும் நான் வெளியிட்டேன். அதைத் தொடர்ந்து அருமை சகோதரர் கே.சி. பழனிசாமி அவர்களும், அருமை சகோதரர் புகழேந்தி அவர்களும் நாங்கள் ஒன்றாக இணைந்து, இதே நிலைமை நீடித்தால் இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள், தியாகம் செய்தவர்கள், பல்வேறு நிலைகளிலே சிறை தண்டனை அனுபவித்தவர்கள் என்று உழைத்தவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? தொண்டர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிற வகையில் உடனடியாக எல்லோரையும் ஒன்றிணைக்கிற ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று உறுதியெடுத்து தான் உங்களை எல்லாம் சந்தித்தோம். அந்த சந்திப்பின் போது எந்த நோக்கத்திற்காக இதை துவக்கி இருக்கிறோம் என்று நாங்கள் சொன்னோம். இது ஒரு அமைப்போ கட்சியோ அல்லது ஒரு தனி அணியோ அல்ல, பிரிந்து கிடக்கின்ற 4 பிரிவுகளாக எங்கள் கண்களுக்கு தெரிகிற அருமை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும், அருமை அண்ணன் இபிஎஸ் அவர்களையும், அருமை சகோதரி சசிகலா அவர்களையும், அருமை சகோதரி தினகரன் அவர்களையும் ஒன்றாக இணைப்பதற்கு எங்களால் இயன்ற அளவுக்கு பாடுபட வேண்டும் என்கின்ற உறுதியின் அடிப்படையில் தான் நாங்கள் அனைவருக்கும் கடிதம் அனுப்பியிருக்கிறோம். உரிய நேரத்தில் தக்க பதில் கிடைத்து அனைவரையும் சந்திக்கிற வாய்ப்பை பெறுவோம் என்று நாங்கள் நம்புகிறோம். இதற்கிடையில் நாங்கள் உங்களை எல்லாம் சந்தித்த போது, இந்த விலாசத்திற்கு கடிதங்களை அனுப்புங்கள் என்று தொண்டர்களுக்கும் கட்சியின் நலன் விரும்பிகளுக்கும் தெரிவித்தோம். 1000கணக்கான கடிதங்கள் அருமை சகோதரர் கே.சி. பழனிசாமி அவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக, குறுஞ்செய்தி மூலமாக என்று சந்திக்கிற இடங்களிலெல்லாம் நீங்கள் எடுத்த முயற்சி பாராட்டுதலுக்குரியது, எப்படியாவது ஒன்று சேர்த்து விடுங்கள் என்று அனைவரும் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள், சகோதரி சசிகலா அவர்களும் உடனடியாக ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். ஆக தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு மேலோங்கி நிற்கிற நேரத்தில் இதற்கு யாரும் தடையாக இருந்துவிடக்கூடாது என்பதில் நாங்கள் ரொம்ப அக்கறையாக இருந்தோம். யாரையும் புண்படுத்தி பேசுவதை தவிர்த்தும், நாங்களாகவே 4 பிரிவுகளாக இருக்கின்ற யாரையும் குற்றம் குறைகளை காண்பதை விட்டுவிட வேண்டும் என்று உறுதியெடுத்து எங்கள் பணிகளை செம்மையாக செய்வதற்கு சில வியூகங்களை நம்முடைய அருமை சகோதரர் கே.சி. பழனிசாமி அவர்களும், அருமை சகோதரர் புகழேந்தி அவர்களும் உங்களுக்கு அறிவிக்க இருக்கிறார்கள். இதில் இணைப்பதில் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலாவை முன்னர் ஜூலை 11ஆம் தேதி பொதுக்குழு நடப்பதற்கு முந்தைய நாள் நான் மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய நம்பிக்கைக்குரியவனாக இருந்து இந்த இணைப்பு முயற்சியை முதல் நாள் இரவு மேற்கொண்டோம். மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய ஆணையின் பேரில் இணை ஒருங்கிணைப்பாளராகிற நம்முடைய அருமை அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களும், அருமை சகோதரர் மனோஜ் பாண்டியன் அவர்களும், நானும் 3 பேருமாக முன்னாள் அமைச்சர்கள் ஏறத்தாழ 8 பேருக்கு மேலே வந்தார்கள். அருமை அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய மருமகன் வீட்டிலே 10 மணிக்கு அந்த கூட்டம் தொடங்கியது. ஒட்டுகிற பெருமழை, வெளியிலே உள்ளே உட்கார்ந்து விவாதித்து கொண்டிருக்கிற போது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தொலைபேசி மூலமாக எனக்கு கருத்து தெரிவித்தார்கள். நாளைய பொதுக்குழுவை அமைதியாக
இப்போது இருக்கிற விதமாகவே ஒருங்கிணைப்பாளர் நான் என்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் அவர் என்றும் இருக்கிற எதையும் மாற்றாமல் பொதுக்குழுவை அமைதியாக முடித்துவிட வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை. அடுத்து அதே பொதுக்குழுவில் அருமையண்ணன் எடப்பாடி அவர்கள் விரும்புகிற 20 முன்னணி தலைவர்களை, இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் வரலாறு தெரிந்த 20 பேரை அவரே நியமித்து கொள்ளட்டும். அந்த 20 பேர் பெயர்களை அதே பொதுக்குழுவை நாளே அறிவிக்கட்டும். அதற்கு அடுத்து பொதுக்குழு முடிந்தவுடன் இந்த 20 பேரும் கூடி இந்த கட்சியை இன்னும் வலு சேர்த்து நடத்துவதற்கு ஒற்றை தலைமைதான் வேண்டும் என்று முடிவெடுத்து 20 பேரும் ஏகோபித்த முடிவை சொன்னால் நான் உடனடியாக கையெழுத்து போட தயாராக இருக்கிறேன். இனி வருங்காலத்தில் வழிகாட்டுதல் குழு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த 20 பேரும் என்னென்ன முடிவெடுக்கின்றார்களோ அதற்கெல்லாம் நான் கட்டுப்பட தயாராக இருக்கிறேன் என்பதைத்தான் நான் இப்போது முன்வைக்கின்றேன், சொல்லிவிடுங்கள் என்று என்னிடம் சொன்னார். அதை நான் சொன்னேன். ஆனால் வருகின்றிருந்த முன்னாள் அமைச்சர்கள் அதில் மாறுபட்ட கருத்து கொண்டு அவர்களும் தொலைபேசியிலே அவர்கள் தொடர்பு கொண்டார்கள். எங்களிடம் பேசுகிற போது பொருளாளர் பதவி வேண்டுமானால் தரலாம், அவைத்தலைவர் தரலாம் என்றெல்லாம் சொன்னார்கள். நாங்கள் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. ஏனென்றால் கட்சியினுடைய நிர்வாகக்குழு கூடி பொதுக்குழு கூடி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று வைத்துவிட்டு ரெண்டு பேரும் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்ட விதிக்கு உட்பட்டு தேர்தலெல்லாம் முடிந்து கேக்கு ஊட்டி செங்கோலை கையிலே பிடித்து கொண்டு மகுடம் சூட்டி கொண்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டு 5 மாதத்துக்குள்ளாகவே இது மாறுதல் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது. அண்ணன் சொல்லுவது போல வழிகாட்டு குழு நியமித்து அவர்கள் சொல்லுகிறபடி நடந்து கொள்வது சிறப்பாக இருக்கும் என்று எடுத்து சொன்னோம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பின்னாலே நடந்தது உங்களுக்கு தெரியும். பொதுக்குழுவுக்கு நாங்கள் சென்றது, அவர்கள் பாட்டில் அடித்தது, பல்வேறு பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆளானதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு 2 இடங்களிலும் இருந்து விரும்பத்தகாத நிகழ்வுகள்லாம் நடைபெற்றது. பொதுமக்கள் முகம் சுளிக்கின்ற அளவுக்கு பல்வேறு நிகழ்வுகள் நடந்ததை பற்றியெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் விளக்கமாக இப்போது நான் சொல்ல தேவையில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் அடிப்படை உறுப்பினர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவது ஒன்று தான் எங்கள் குறிக்கோள். அதைத்தான் எங்களுக்கு எந்த வேலையிலும் நாங்கள் இறங்கவில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றை சிந்தித்து பார்த்தோம். இணைப்புக்கு தடையாக இருப்பது என்று சொன்னால் யார் யார் எந்த பதவியில் உட்கார வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி விவாதிக்க வேண்டும். அப்போ 4 பேரும் உட்கார்ந்து பேசினால்தான் அது முடியும். அதற்குரிய உகந்த சூழ்நிலையை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்து தேர்தலுக்கு முன்பாகவே எதிர்வருங்காலத்தில் நாங்கள் பிஜேபியோடு தான் இருப்போம் என்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்வதும் சகோதரர் தினகரன் சொல்வதும் எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அது ஏற்புடையதல்ல. 4 பேரும் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவெடுத்து இணைந்த பிறகு கழகத்தினுடைய செயற்குழுவும் பொதுக்குழுவும் கூடி, கழகத்தினுடைய பொதுக்குழுவும் செயற்குழுவும் இணைந்த பிறகு கூடுகிற அந்த கூட்டத்தில் எந்த கட்சியோடு எப்படி கூட்டு சேர்வது என்பதை பற்றி பொதுக்குழுவும் செயற்குழு எடுக்கிற முடிவுதான் முடிவாக இருக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து கொண்டால் யாருக்கு எந்த விதமான கவலையும் இருக்காது. இணைகிற போதே இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற நிர்பந்தங்களை தவிர்க்க வேண்டும் என்பதும் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறது. அடுத்து இணைகிற போது எல்லோரையும் கௌரவப்படுத்துகின்ற விதத்தில் யாருக்கும் சங்கடம் ஏற்படாமல் இயக்கம் வளர வேண்டும், இந்த இயக்கம் நிலைக்க வேண்டும், புரட்சி தலைவர் விரும்பியதும் புரட்சி தலைவி அம்மா விரும்பியதும் நடக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த கோணத்திலும் சிந்திக்கக்கூடாது. ஏனென்றால் எந்த தியாகமும் செய்வதற்கு தயார் என்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். எல்லோரும் இணைய வேண்டும் என்று சகோதரி சசிகலா அவர்கள் சொல்லிவிட்டார்கள். நான் தனியாக கட்சி நடத்துகிறேன். நான் கேள்விப்படுவது அருமை சகோதரர் தினகரன் அவர்கள் ஒருவேளை பின்னாளில் இணைப்புக்கு சாத்தியமில்லை என்று சொன்னாலும் ஒரு தனி கட்சி நடத்துகின்ற காரணத்தினாலே ஒரு கூட்டணி வைத்துக் கொள்வது போன்ற நிலைமையை கூட உருவாக்குவதற்கான முயற்சிகளை இறங்கலாம். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் சிதறக்கூடாது, அது சிந்தக்கூடாது, அதை ஒற்றுமைப்படுத்துவதன் மூலமாகத்தான் அதை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். ஏனென்றால் ஒரு 4 நாளைக்கு முன்பாக ஒரு கடிதம் அண்ணன் என்னென்ன காட்டினார், ரொம்ப வேதனையாக இருந்த ஒரு 4 பக்கம் கடிதம் எழுதியிருக்கிறார். வரலாறு கட்சியினுடைய எப்படி தோன்றியது, எவ்வளோ கஷ்டப்பட்டார்கள், யார் யார் இறந்தார்கள், எந்தெந்த இடத்துல தாலியை விட்டெல்லாம் அந்த கட்சியை நடத்துவதற்கு யார் கஷ்டப்பட்டு என்றதெல்லாம் எழுதிவிட்டு அவர் கேட்டார், திமுக எதிர்ப்பு தான் எங்களுக்கு அடிப்படையே இந்த கட்சியில் நாங்கள் சேர்ந்ததற்கு, இப்போதும் இருப்பதற்கு அதுதான் காரணம். ஆனால் அண்ணன் எடப்பாடி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பற்றி சொல்லுகிற போது திமுக ரகசிய கூட்டணி என்று சொல்கிறார். இவர் அவரை பற்றி சொல்லு இல்லை இல்லை அவர்கள் தான் ரகசிய கூட்டணி என்று அவர் சொல்கிறார். அப்போ நாங்கள் எங்களை போன்ற தொண்டர்கள், ஏதுமறியாத தொண்டர், எதையும் அனுமதிக்காத தொண்டர்கள் நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால் காலாகாலமாக திமுக எதிர்ப்பு என்று வந்தோமே, இப்போது திடீரென்று
இவர் திமுகவோட ரகசிய கூட்டணி, இவரும் சொல்லுகிறார் அவரும் சொல்லுகிறான், இந்த கட்சியை நம்பி எப்படி நாங்கள் திமுக எதிர்ப்பது என்கின்ற எண்ணம் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்கின்ற வேதனையோடு ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்த கேள்வி கேட்கிறார், திமுக எதிர்ப்பு தான் எங்கள் உள்ளத்திலே இருக்கிறது, எங்கள் உடம்பிலே ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த திமுக வலுவாக எதிர்ப்பது ரெண்டு பேரும் தயாராக இல்லை என்று ஒருவரை ஒரு குற்றம் சாட்டி கொண்டால் நாங்கள் வேறு வழியை ஏன் சிந்திக்கக்கூடாது என்று கடிதத்தை முடித்திருந்தார். உள்ளபடியே சொல்கிறோம், கண்ணீர் வடிக்காத குறைதான் வேதனைப்பட்ட, ஏனென்றால் அவர் சொல்வதிலே அடிப்படை கருத்து இருக்கிறது. ஆக இந்த கட்சி 1.5 கோடி தொண்டர்கள், 2 கோடி தொண்டர்கள்லாம் சொல்லிவிட்டு வாக்கு சதவீதத்தையும் பெற்றிருக்கிற வாக்குகளை எப்படி கூட்டி பார்த்தாலும் கூட எந்த இடத்திலும் அது அவர்கள் பொருந்தியிருக்கிற அந்த உறுப்பினர்களுக்கான வாக்களை கூட பெற முடியாத நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்ற வேதனை எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது. வாக்குகள் குறைந்து கொண்டு வருவது ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வாக்கு சிதறி இருப்பதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இந்த கட்சி நிலைக்க வேண்டும் என்று 4 தலைவர்களும் விரும்பினால், இந்த கட்சி தான் தங்களை வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி அழகு பார்த்தது என்பது உண்மையானால், நிச்சயமாக 4 பேரும் இணைவதற்குரிய தேதியை குறிப்பிட்டு கலந்து பேசி அமர்ந்து அந்த முடிவை எடுக்க வேண்டும். அப்படி அவர்கள் எடுக்குவதற்கு கால தாமதப்படுத்துவார்களேயானால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற இந்த உணர்வுள்ள தொண்டர்கள், நாங்கள் சொல்லுகிற இந்த கோரிக்கை அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்துகிற தொண்டர்கள் திரளுகிற நிலைமை உருவாகும். அதை பற்றிய விளக்கங்களை எல்லாம் அருமை சகோதரர்களுக்கு தெரிவிப்பார்கள். உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். தூய உள்ளத்தோடு, தொண்டு உள்ளத்தோடு இதில் இறங்கியிருக்கிறோம். உங்களுடைய அன்பையும் ஆதரவையும், பொதுமக்களின் அன்பையும் ஆதரவையும், தொண்டர்களின் அன்பையும் ஆதரவையும் நாங்கள் வணங்கி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். கழக ஒருங்கிணைப்பு சார்ந்த மூத்த சகோதரர் அண்ணன் ஜேசிடி பிரபாரன் அவர்கள் கருத்துக்களை சொன்னார். மிக முக்கியமான அறிவிப்பை இறுதியாக எனது அன்பு சகோதரர் இரவும் பகலுமாக அதற்காக அரும் பாடுபட்டு ஒரு பட்டியலையே தயார் செய்து விட்டார். நாங்கள் துணையாக நின்றோம். ஆகவே அவரே அதை வெளியிடட்டும். ஆகவே வெளியிட இருக்கிறார். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருங்கிணைப்பு குழு என்ன, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்க முடியும். பண்ண ஓப்பனாக சொல்லிட்டார், 4 பேரும் உட்காந்து பேசினா முடியும்னு. ஆனால் இது ஏதோ நியூயார்க்லேயும் ஜப்பான் தூரத்துலேயும் இங்கேயும் தூரம் இல்லை. எங்கள் போயஸ் தோட்டத்துக்கும் கிரினிஸ் ரோடுக்கும் 5 நிமிஷம் தான் ஆகும். ஒன்று இவங்க போகணும், இல்லை அவங்க வரணும். இது இப்படியே டிலே பண்ணிட்டு போய் கட்சி அழிஞ்சு போயிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் நான் ஒரு 5 மினிட்ஸ் என்னுடைய வேதனைகளை கொட்டி தீர்க்க வேண்டும், வேறு வழியே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்தவுடன் நான் கடவுளை பார்த்ததில்லை. கடவுள் வடிவிலே புரட்சித் தலைவர் MGRஐயும் அம்மா அவர்களையும் தான் பார்த்திருக்கிறேன். திராவிடர் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் ஆசிரியர் வீரமணி அண்ணன் அவர்கள் 69% இடஒதுக்கீடை கொண்டு வந்த பொழுது நாங்கள் கடவுளை பார்த்ததில்லை, அம்மா உருவத்திலே கடவுளை பார்க்கிறோம் என்று சொன்னார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் நான், வாக்களித்தவர்களுக்கு மாத்திர முதல்வர் அல்ல, வாக்களிக்காதவர்களுக்கும் முதல்வர் என்று சொல்லி எனது பெரியப்பா புரட்சி தலைவர் MGR என்று சொன்னார். எனது பெரியப்பா, அவர் படம் ரிலீஸ் ஆனால் காலையிலே போயிடுவேன், ஒரு நாள் போக முடியாமல் போச்சு, டிராஃபிக்கில் மாட்டிட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஆகவே அவருடைய அறிவுரையின்படி தான் நல்லா படித்து மேலே வந்து இந்த நிலைமையில் வந்திருக்கிறேன். சொன்னது MK Stalin அவர்கள் புரட்சி தலைவர் MGRஐ புகழ்ந்து பெரியப்பா என்று சொன்னார். அதே முதல்வர் சட்டமன்றத்தில் நீட்டுக்காக எக்ஸம்ஷன், 1 வருஷம் தடையை நீட்டிக்க செய்து நீட்டை கொண்டு வராமல் செய்த அந்த வீராங்கனை புரட்சி தலைவி அம்மா என்று சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். அதுபோன்ற வீரத்தை புரட்சி தலைவி அம்மா அவரிடத்திலே தான் பார்க்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நடந்ததா இல்லையா? 2 தலைவர்களுக்கும் அரசு, அவர்கள் பிறந்த நாளை அரசு விழாவாக நீங்கள் அறிவித்தீர்கள். அதையும் நாம் பார்த்தோம், மகிழ்ந்தோம். ஒலிம்பிக் செஸ் ஹாலில் போட்டோவை போடுறார் MK Stalin அவர்கள். நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 21 லட்சம் ரூபாயை நீங்கள் சத்துணவு திட்டத்திற்காக அந்த அம்மா உணவகத்திற்காக ஒதுக்கினீர்கள், பாராட்டுகிறோம். ஆனால் உங்களது அமைச்சரவையில் ஒரு அமைச்சர், தாமோ அன்பரசன் என்பவர், எவ்வளவு கேவலமாக பேசினார் என்று சொன்னால், ஏதோ நடிகர் வந்துட்டார் CM அவரு. நான் மிக பணிவோடு அன்போடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன், தாமோ அன்பரசன் அவர்களே, நீங்கள் யார் என்று மக்களுக்கு தெரியாது.
உங்களது கட்சி அமைச்சர் என்று உங்களை அமர வைத்திருக்கிறது. உங்களது கட்சி தலைவரிடம் கற்றுக்கொள்ளுங்கள். யாரோ எம்ஜிஆர் இல்லை, சிறு சேமிப்பு தலைவராக தனது பதவியை தொடர்ந்த அவர் 30 ஆண்டுகாலம் 40 ஆண்டுகாலம் கடும் உழைப்பிலே தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல ஒரு தலைவரை நீங்கள் பார்க்கவே முடியாது. பேரறிஞர் அண்ணா சொன்னார், எனது இதயக்கணி முகத்தை காட்டினால், ராமச்சந்திரன் முகத்தை காட்டினால் அது வெற்றியாக மாறும். மக்கள் வெள்ளம் திரண்டு வந்த சக்திக்குரியவர் தான் எம்ஜிஆர். அவர் ஏதோ ஐட்டாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, நான் வேதனையோடு இந்த முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன், இன்றைய இந்த பேட்டியில் அவர் முக்கியமான அறிவிப்புக்கு முன்னால் தயவுசெய்து நீங்கள் அமைச்சரவையிலிருந்து தாமோதரனை நீக்கித்தான் ஆக வேண்டும். நீங்கள் அதை செய்யாமல் போனீங்கன்னா பெண்களுக்கு செய்கின்ற துரோகமாக மாறிவிடும். மகாகவி பாரதியார் சொன்னார், மாதத்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவன் என்றான் பாரதி. கேவலமான வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். தலைவர் அம்மாவை வச்சுருந்தாங்களாம், அதனால் அம்மா செய்ய மாட்டாங்களாம். உனக்கு முதல்ல வரலாறு தெரியுமா? தம்பியே தம்பிவா, தலைமையேற்கவா என்று பேரறிஞர் அண்ணா நாவலரை அழைத்தார். அதற்கு பின்னாலே நாவலர் விட்டு கொடுத்ததாலே கலைஞர் அவர்கள் பொறுப்பிற்கு வந்தார்கள். இறந்து போன தலைவர்களை நாங்கள் இழிவாக பேச தெரியாதவர்கள். நான் பேச மாட்டேன், அண்ணன் பேச மாட்டார், பழனிசாமி பேச மாட்டார், கஜேந்திரன் பேச மாட்டார். இங்கே இருக்க எனது அருமை சகோதரர் சென்னை மாநகரத்தை சார்ந்த மாவட்ட கழகச் செயலாளர் சிவா பேச, எங்களுக்கு பேச வராது. நீங்கள் சொல்லி கொடுத்தா கூட கலைஞரை நாங்கள் தவறாக பேச மாட்டோம். இறந்துட்டார். ஆனால் எவ்வளோ பெரிய வார்த்தை வச்சிருந்ததால் அதுக்கு ஒரு கைத்தட்டல் வேற. பல கோடி தொண்டர்களை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரசிகர்களாகவும் தொண்டர்களாகவும் வைத்திருந்தார். அப்படித்தான் அம்மாவையும் ஒருவராக அவர் வைத்திருந்தார். எதிர்காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சியை எதிர்க்கக்கூடிய சக்தி படைத்தவர் புரட்சித் தலைவி அம்மா என்பதால் தான் அவரையும் வைத்திருந்தார். அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தோற்றதே இல்லை, வெற்றியின் படிக்கட்டுகளிலே ஏறிய பழக்கப்பட்டவர். அம்மாவிடம் மோதி தோற்றீர்கள். திராவிட இயக்கம் 55 ஆண்டுகாலம் சக்கரத்திலே சூழ்ந்து ஆட்சி கட்டியில் இருந்ததற்கு அம்மா அவர்கள் முக்கிய காரணம். நடிகருக்கு நாடாள தெரியுமா என்று கேட்டார்கள், கேட்டதே தவறு, நாடாள தெரியுமா என்றார்கள். நாட்டையே ஆண்டவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். தாலிக்கு தங்கம், லேப்டாப், சைக்கிள், அரிசி என்கின்ற திட்டம் அண்ணாவினுடைய கனவு. அது ஒருபடி அரிசி, 20 கிலோ அரிசி வேற ஸ்டேட்டில் சரியாக கொடுக்க முடியல. இந்த திட்டங்களை எல்லாம் தருவதற்குத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அம்மா என்கின்ற பொக்கிஷத்தை வைத்திருந்தார். எவ்வளவு கேவலமான வார்த்தையை பயன்படுத்துவது! தாமோ அன்பரசன், உனக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை, தயவு செஞ்சு நான் சொல்கிறேங்க, எனக்கு அதை பற்றின எங்களுக்கு கவலையே இல்லை. ஏதோ ஏடிஎம்கே தொண்டன் சோர்ந்துட்டான். அருமைக்குரிய நண்பர் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார், 4வது இடத்துக்கு போய்டும். அவர் பார்த்துட்டார்ல 3வது இடத்துக்கு போனதை, டெபாசிட் போனதை பார்த்துட்டார்ல பிஜேபி தலைவர். அதனால் அவர் சொல்கிறார், நாங்கள் வந்துடுவோம், 4வது இடத்துக்கு போயிடுவோம். அஇஅதிமுக தொண்டர்கள் சோர்ந்து போனதாக சரித்திரமே இல்லை. அம்மாவையும் தலைவரையும் தவறாக பேசினீர்கள் என்று சொன்னால் எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் இறங்கி போராட இந்த தொண்டர்கள் தயாராக இருக்கிறோம். இதை தான் நான் தாமோ அன்பரன் சொன்னதுக்கு சொல்லுவேன். நீங்கள் சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்கணும், இல்லை என்றால் நான் மதிக்கக்கூடிய முதல்வர், முதலில் அமைச்சர் இல்லைன்னு தூக்கி எறிய வேண்டும். அப்போ நீங்கள் பேசுறதுல பொய்யிடும் சார். அருமைக்குரிய சகோதரி கனிமொழி சொல்லியிருக்காங்க, அம்மாவின் வீரத்தை பாராட்டுகிறேன், அவங்க எனக்கு பிடிச்ச தலைவின்னு, அதெல்லாம் பொய்யிடும். அன்பரசன் பேச்சுக்கு மிக கேவலமான பேச்சு. நாடே அதிர்ந்து போன அரசியல் தான் அம்மா செய்தார்கள். அரசியல் பிரவேசம் அல்ல, அக்னி பிரவேசம். ஆகவே அது முக்கியமான ஒரு செய்தியாக உங்கள் முன்னாலே சொல்லி, எங்கள் அண்ணன் சொன்னார், எல்லாருக்கும் பிரஸுக்கு நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ரொம்ப போராடினேன், 1 வருஷம் ஆச்சு. 23 ஜூன் நினைக்கிறேன் நான் என்னுடைய மகனை விட்டு ஆர்டிஐயில் வாங்கி ஒருங்கிணைப்பாளர் இருக்கார், இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கார், பொதுச் செயலாளர் இல்லை. ரிகார்டில் மாத்திரமே ஏற்றி வச்சிருக்க எலெக்ஷன் கமிஷன் சொன்னனா இல்லையா? எவ்வளவு விவாத மேடைகளில் நானும் பழனிசாமியும் போட்டி போட்டு அதை பேசிகிட்டு இருப்போம். பல ஏங்கருங்கள்ட்ட தகராறு, எல்லாமே ஒரு கைக்கு போயிடுச்சுங்க, பழனிசாமி கைக்கு. அப்புறம் ஏங்க இங்கே வந்து கோர்ட்டில் மாத்திரம் ஜாயின் கோஆர்டினேட்டர்னு போட்டு ஃபைல் பண்ணோம், சொல்லுங்க பார்ப்போம். போடி, அவனுக்கு தைரியம் இருந்தா கோர்ட்டில் போய் போடு, பொதுச் செயலர்னு போடு. யார் யார் அவனுக்கு சப்போர்ட் பண்ணானோ அவெல்லாம் பண்ணிட்டு, நான் பார்த்துக்கிறேன், அதை நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்களுக்கு தெரியும் சட்ட சிக்கல் என்னன்னு. ரொம்ப குறிப்பாக சொல்லணும், 27ஆம் தேதி ஒன்றும் நடக்காது. வடிவேலு சொன்ன மாதிரி காமெடியா, எந்த பயப்பிள்ளையும் பேசலையா, அவ்வளோதானா,
கூட்டானுங்களா எல்லாரும் அப்படின்னு எவனும் பேச போகிறது இல்லைங்க. நான் இப்போ ஓப்பனாக சொல்லிடுறேன், செயற்குழு ஏதோ நடக்குது நடக்குது நடக்குதுன்னு எந்த நீங்கள் மேஜிக்கும் பண்ண வேண்டாம், தயவு செஞ்சு ஏமாந்து போயிடுவீங்க. யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, ஒரு ஆள் தான் கேட்டார். கூவி கூவி தெருவில் அலைஞ்சு ஓட்டு கேட்டோம், யாரும் போடலை. எங்கள் முகத்தை பார்த்து எவனும் ஓட்டு போட மாட்டான். நாங்கள் என்ன அம்மாவா தலைவரான்னு கேட்டது செல்லூர் ராஜு. அடுத்த நாளே அவரை சரி பண்ணிட்டாங்க, நடுவில் புந்து ப்ரெஸ் மீட் பண்ணாங்க. ஸோ யாரும் அங்கே கேட்க மாட்டாங்க. 26ஆம் தேதி கூட்டம் கூடும், அங்கே ஒரு தீர்மானம் நிறைவேற்ற சட்ட பிரச்சனை இருக்கு அவருக்கு, ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கொள்ள அதை கூட்டுகிறார். அவர் இறங்கி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அண்ணன் ஓப்பனாக சொல்லிட்டார். இறங்கி வந்தால் தான் கட்சி காப்பாற்றப்படும் என்கின்ற சூழ்நிலை, அதற்காக நாங்கள் தொடர்ந்து பாடுபடுகிறோம். அது நடக்கும் என்று நிச்சயமாக நடக்கும் வரை ஓய மாட்டோம். இப்போ பழனிசாமி அவர்கள் எங்கள் பழனிசாமி, அந்த பழனிசாமி இல்லை, அந்த பழனிசாமிகிட்ட நம்மளால் முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தெருவில் போகிறவங்க தெருவில் போகிறவங்கன்னு சொல்லிட்டு இருந்தார் எங்களை, ரொம்ப திமிரா திறவட்டா. அந்த தெருவில் போகிறவங்க பண்ண காரியத்தை இப்போ அவர் சொல்லுவார். எவ்வளோ பேர் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாரு 234 தொகுதிக்கு. இப்போ சொல்ல போகிறாரு தெருவில் போகிறவங்க என்ன பண்ணியிருக்கின்ற வேடிக்கையை, பழனிசாமி நீ பார், நான் மீதியை நான் பார்த்துக்கிறேன். நீ பொதுச் செயலாளர் ஆக முடியாது, அதுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணால் எங்கேயாவது ஒன்று என்னை கோச்சு மன்னிக்கணும் தயவு செஞ்சு. ஏதாவது ஒரு ப்ரெஸ்ஸில் அவர் வேண்டிய ப்ரெஸ் ஒருத்தர் இருக்கார் எனக்கு தெரியும், அவரை வச்சு சொல்ல வச்சாலும் நடக்காது தம்பி. இது லீகல் ஃபைட், லீகல் பேட்டில் முடியவே முடியாது. கடைசி வரைக்கும் நீ பொதுச் செயலர் ஆக முடியாது. இனி பொதுச் செயலர் போட்டின்னா லாயர் நோட்டீஸ் வரும், அதை நாங்கள் பார்த்துக்கணும் எப்படி 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 சால்வ் பண்ண முடியும்னு தெரியும். அடுத்து பழனிசாமி அவர்கள் முக்கியமான அறிவிப்பு, வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் என்ன பண்ணோம் நீங்கள் கேட்க போகிறீங்க, அதுக்கு முன்னாடி நாங்கள் சொல்லிடுறோம். இந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய பணிகள் எப்படி துவக்கப்பட்டது, எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை மிக விளக்கமாக அருமை சகோதரர் JCT பிரபாகரன் அவர்கள் உங்கள்கிட்ட விளக்கமாக சொன்னார். இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு அதிமுகவை பலகீனமாக நினைத்து அவமானப்படுத்துகிறார்கள் என்பதை வேதனையோடு அருமை சகோதரர் புகழேந்தி அவர்கள் உங்களிடத்துல சொன்னாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாங்கள் உங்களை சந்திக்கிற பொழுது இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும், ஏன்னா 44%, 45% இருந்த வாக்கு வங்கி என்பது இன்றைக்கு 20% குறைந்திருக்கிறது. அப்போ இதே நிலை நீடித்தால் அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலோ அல்லது உள்ளாட்சி தேர்தலோ வெற்றி வாய்ப்பு என்பதை கனவில் கூட நினைக்க முடியாத அளவுக்கு அதிமுக தொண்டர்கள் சோர்வடைந்திருக்கிறார்கள். நடுநிலையாளர்களது வாக்கு திசை மாறியிருக்கிறது, அதிமுக தொண்டர்களும் செயலிழந்து நிற்கிறார்கள். அதனால் இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும். அதற்கு உண்டான காரண காரியங்களை நாங்கள் மூவரும் உங்களுக்கு இந்த சென்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் ஜூன் மாதம் விளக்கமாக நாங்கள் அதை சொல்லியிருந்தோம். அதற்கு பிறகு ஒருவேளை தமிழ்நாடு முழுக்க அடி கிளைகளில் இருக்கக்கூடியவர்கள், உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள், அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஏகோபித்த ஆதரவை இந்த ஒன்று ஒருங்கிணைந்த இதை நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும், இந்த முயற்சியை எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடாதீர்கள் என்று லட்சக்கணக்கான தொண்டர்களிடத்திலிருந்து எங்களுக்கு அந்த ஆதரவு பெருகி வந்தது, இன்னும் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் திரு JCT பிரபாகரன் அவர்கள் உங்களிடத்தில் சொன்னதைப் போல தலைவர்கள் மட்டத்தில் அவர்களுக்கு இந்த கட்சியை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் கடந்த கால வரலாறுகளை பற்றியோ கட்சியினுடைய சித்தாந்தங்களை பற்றியோ கவலை இல்லை. அவர்களுக்கு அவங்களுக்கு என்ன பதவி இதை பற்றி மட்டுமே கவலையாக இது பண்ணி 4 பேரில் இந்த கேம் ஆடுவாங்கல்ல அந்த மாதிரி, யாருக்கு என்ன பதவி அந்த மாதிரி தான் அவங்க சுற்றி சுற்றி வர்றாங்களே ஒழிய இருக்கிற வாக்கு வங்கி, ஆனால் யாரோ என்ன பதவியிலையோ நம்ம இருந்துக்கலாம், அது அப்புறம் பேசிக்கலாம். எப்படி நமக்கு ஓட்டு குறைஞ்சிது, இதை எப்படி நம்ம வந்து அதிகப்படுத்துறது, வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஆளுகிற கட்சியாக அதிமுகவை எப்படி உருவாக்குவது என்பதை பற்றி அந்த சிந்தனைகளே இன்றைக்கு மேல்மட்ட அளவில் தலைவர்களாக இருக்கிறவர்கள் சிந்திப்பதில்லை. அவர்கள் கவனமெல்லாம் அவர்களுக்கு என்ன பதவி என்பதில் மட்டுமே இருக்குது. இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலைகள்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆளுகர் கட்சியாக நாங்கள் வந்து விடுவோம் என்கிற அதீத நம்பிக்கையில், அது இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுகளுக்கு பிறகு அடுத்த சட்டமன்ற தேர்தலிலும் எப்படி மோடி அவர்கள் 400
தொகுதி என்று இலக்கு நிர்ணயித்து செயல்பட்டது போல இவர்கள் 200க்கு மேலே பெற்று விடுவோம் என்று இன்றைக்கு திமுக இலக்கு நிர்ணயித்து அவர்கள் பயணிக்கிறார்கள். திரு புகழேந்தி அவர்கள் சொன்னது போல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 3வது இடம் 4வது இடத்துக்கு தான் அதிமுக போகும். ஒவ்வொரு கட்சியும் தான் வளர வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் திரு அண்ணாமலை அவர்களது நோக்கம் அதிமுகவை பலகீனப்படுத்த வேண்டும் என்பதாக மட்டுமே இருக்குது. அதைத்தான் மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அதிமுகவுக்கு தூணாக விளங்குகிற கிளை அளவில் இருக்கக்கூடிய, ஒன்றிய நகர அளவில் இருக்கக்கூடிய, வெளியில் முகம் தெரியாமல் இந்த இயக்கத்தை தூணாக தாங்கி பிடிக்கிற அதிமுக தொண்டர்கள் இடத்துல, உறுப்பினர்கள் இடத்துல அவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக முதலில் நாம் ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை அமைப்போம். அதில் தொகுதிக்கு குறைந்தது 10 பேர்லிருந்து 100 பேர் வரை முதல் கட்டமாக நாங்கள் இணைந்து இந்த ஒருங்கிணைப்பை பணியாற்றுகிறோம். அதிமுக என்பது தலைவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல, தலைவர்களால் வளர்ந்த இயக்கம் அல்ல. அதிமுக என்கிற இயக்கம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த தொண்டர்களின் இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டார். அவர் துவக்கலை, தொண்டர்கள் உருவாக்கிய இயக்கத்தில் அவர் தன்னை இணைத்து கொண்டார். அதே போல இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சியை இந்த தொண்டர்கள் தான் தாங்கி பிடிச்சிருக்கிறாங்க, இந்த தொண்டர்கள் தான் இந்த இயக்கத்தை காப்பாற்றி இருக்கிறாங்க. அப்ப முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளுக்கும் தொகுதிகளுக்கு நாங்கள் ஒரு 10 பேர் கொண்ட அந்த பட்டியல் நிர்வாக அந்த ஒருங்கிணைப்பு குழுவை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். அதில் அந்த பட்டியல் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது, முழு காப்பி வந்து இதில் இருக்குது. இதை எல்லா பத்திரிகைக்காரங்களுக்கும் PDF-ல இப்போ எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறோம். யார் வேணாலும் அவங்கவுங்ககிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். எல்லா தொகுதியிலையும் கிட்டத்தட்ட தொகுதிக்கு 100 பேர் இன்றைய சூழ்நிலைக்கு தயாராக இல்லை, இந்த இயக்கத்தை நாம் ஒற்றுமைப்படுத்தணும், வலிமைப்படுத்தணும். தலைவர்களை பற்றி பிரச்சனையே கிடையாது. இப்போ இன்றைக்கும் இன்றைய தேதிக்கும் கூட இந்த கட்சிக்கு வரக்கூடிய அந்த ஓட்டுங்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்காக வரக்கூடிய ஓட்டு, அம்மாவுக்காக வரக்கூடிய ஓட்டு, ரெட்டலை சின்னத்துக்காக வரக்கூடிய ஓட்டு, இதை அதிமுக என்கிற கட்சிக்கு வரக்கூடிய ஓட்டு. இதை தாண்டி வாக்கை பெறுகிற தலைவர்கள் யாரும் இல்லை. இன்றைக்கு யாருக்கு என்ன பதவின்னு போட்டி போடுகிற எந்த தலைவருக்கும் அந்த வாக்குகள் வந்து இல்லை. அந்த அதிமுக என்கிற உருவாக்கப்பட்ட அந்த வாக்கு வங்கியில் பலனடைவதற்கு மட்டுமே அதை விகிதாச்சாரம் கொண்டு பங்கிக் கொள்வதில் மட்டும்தான் இன்றைக்கு இவர்கள் முட்டி மோதி கொண்டு இருக்கிறாங்க. அதனால் இது ஒரு பக்கம் திரு JCT பிரபாகரன் அவர்கள் சொன்னதைப் போல அது பேச்சுவார்த்தை, ஆனால் அது நடக்குது. சென்ற முறை நாங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் அந்த அழுத்தம் ஏற்பட்ட காரணத்தினால இவர்கள் மட்டத்தில் அந்த 6 அமைச்சர்கள் சென்று பேசியிருக்கிறாங்க. அது வெளியில் தெரியாமல் இன்னும் பல பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அது வெளியில் சொல்லக்கூடாதுங்கிறதுனால திரு JCT பிரபாகரன் அவர்கள் அதை சொல்லலை. பல கட்டங்களாக பலர் அவங்களுக்குள்ளாகவே இதை வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் நாங்கள் எடுத்த அந்த முன் முயற்சி என்பது நிச்சயமாக சிறப்பாக அது நடந்து கொண்டு இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கீழே கிளை அளவிலிருந்து அடிமட்ட அளவிலிருந்து அந்த வாக்கு வங்கியை அந்த 20% குறைந்த அந்த வாக்கு வங்கியை மீண்டும் 45% வாக்கு வங்கியாக இதை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக தொகுதிக்கு முதற்கட்டமாக ஒரு இன்றைக்கு ஒரு 1300 பேர் கொண்ட ஒரு பட்டியல் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறோம். அடுத்தடுத்த வாரங்களில் அடுத்தடுத்த பட்டியல் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். 2.5 லட்சம் தொண்டர்கள் இதற்காக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். எந்த தலைவர்கள் பின்னாடி அவர்கள் இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, ரெட்டைலை சின்னம், அதிமுக என்கிற கட்சி, இதை தாண்டி வேற யாருக்காகவும் அவங்க இல்லை. இதற்காக மட்டும்தான் வந்து இந்த இயக்கத்தோடு அவர்கள் பயணிக்கிறாங்க. திமுகவை ஆள விடக்கூடாது, அவர்களுக்கு ஒரு மாற்று திராவிட சக்தியாக அதிமுக வலிமையோடு விளங்க வேண்டும், தேர்தலில் வெற்றி பெறுகிற இயக்கமாக விளங்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி நுழையக்கூடாது, அந்த மதவாத இந்துத்துவ சக்திகள் தமிழகத்தில் வந்து நுழைய விட்டுவிடக்கூடாது,
அதிமுகவுடைய அந்த வீழ்ச்சியோ சரிவோ மற்ற தேசிய கட்சிகள் தமிழகத்தில் கால் ஊன்றுவதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. அடிப்படையில் இருந்து இந்த இயக்கத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முதல் முயற்சியாக இது இருக்கு. நிச்சயமா இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு 15-16 மாதங்கள் வந்து இருக்கு. அதற்கு உள்ளாக தொகுதிக்கு 1000 அதிமுக தொண்டர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து பயணிக்கிறவர்கள், அவர்கள் குடும்பத்து பிள்ளைகள், இல்லைன்னா எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கிறவங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வயசாயிருக்குங்க, அந்த மாதிரி யாரும் தவறாக நினைச்சிட வேண்டியதில்லை. அவர்கள் குடும்பத்தினுடைய பிள்ளைகள் எல்லோரும் முன் வந்திருக்கிறாங்க. தொகுதிக்கு 1000 பேர்னா ஆளுக்கு 50 ஓட்டு இது பண்ணாலே தொகுதிக்கு 50,000 ஓட்டு ஆச்சு. அதே 1.5 கோடி ஓட்டுக்கு மேலே வந்துடும். அப்போ இன்றைக்கு அதிமுக பெற்றிருக்கிற 80 லட்சமோ 70 லட்சமோ அந்த வாக்குகளை சேர்த்துக்கிற பொழுது அந்த 45% வாக்குகளை கொண்ட 2 கோடி வாக்குகளை பெறக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு இயக்கமாக வரும். அந்த முயற்சியில் நாங்கள் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த பட்டியல் வந்து இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே PDF-ல அனுப்பிச்சு விட்றோம். அதாவது கடிதம் மூலமாக யாரும் பதில் ரிப்ளை வரல, ஆனா அதனுடைய தொடர்ச்சி தானே அந்த 6 அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு போய் ஒழுங்கிணையணும்னு சொல்லி வலியுறுத்தினாங்க. ஆமா, யார் வேற யார் பேசினா? நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் யாராவது இது ஒருங்கிணையணும், அதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம்னு யாராவது பேசுனாங்கன்னா என்ன? அதாவது நாங்கள் ஒருங்கிணைப்பை முயற்சி எடுத்ததற்கு பிறகு அது அதனுடைய தாக்கம், அதை ஏற்றுக்கொண்ட அடிப்படை உறுப்பினர்கள் அதிமுகவினர் கொடுத்த அழுத்தங்கள், அந்த அழுத்தத்தின் காரணமாக இந்த 6 அமைச்சர்கள் ஓடோடி சென்று எடப்பாடி பழனிசாமி இடத்துல அதை வலியுறுத்தி பேசியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு செய்திகள் நிறைய வந்துட்டதுனால அது பற்றி வெளியில் தெரியல, ஆனால் இன்னும் மறைமுகமாக அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது, எல்லா மட்டத்திலையும் நடந்துட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி, எங்க நோக்கம் வந்து தனி மனித துதிபாடுவது அல்ல, அதிமுக என்கிற கட்சியை ஒருங்கிணைப்பது. ஒரு கட்சிங்கிறது இவர் தான் ஐகான். இப்போ எம்ஜிஆர் காலத்தில் அப்படி இருந்தது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் இந்த கட்சி, அந்த மாதிரிலாம் இன்னைக்கு யாரும் கிடையாது. பல பேர் பேசிட்டே இருக்கிறாங்க, பல கட்டங்களில் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்குது. அது ஒரு முடிவு பெறுகிற பொழுது உங்களுக்கு அந்த வந்து உண்மைதான். 4 பேருக்கும் கடிதம் அனுப்பி உரிய நேரத்தில் அந்த சந்திப்பு நடைபெறும். 4 தலைவரிடம் இருக்கிற அடுத்த கட்டத்தில் இருக்கிற அடுத்த கட்ட தலைவர்கள் எங்களோடு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி சந்திப்பு நடந்தால், எப்படி இணைந்தால் சரியாக இருக்கும் என்பதை பற்றி 4 தலைவரிடம் இருக்கக்கூடிய அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் பெயர்களை வெளியிடுவதோ என்ன சமரச ஃபார்முலா என்பதை சொல்லி வெளியிடுவதோ சரியாக இருக்காது என்ற காரணத்தினால் தான் அதை பற்றி நாங்கள் சொல்லாமல் இருக்கிறோம். உரிய நேரத்தில் எல்லா சந்திப்புகளும் முறையாக இறைவன் அருளால் நடைபெறும். ஒருத்தர் கூப்பிட்டே இருக்காங்க, போவோம் எப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதுதான் வேணான். அதிமுக ஒருங்கிணைக்கப்படும், ஒன்றுபடும். இல்லை இல்லை, நான் ரொம்ப அழகாக சொன்னேன். ரெண்டு பேரும் சொல்றத விட எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஆள் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா செல்லூர் ராஜ் தான், நம்ம தோழர் தானே. கூவி கூவி வேர்வை சிந்த ரோட்ல போய் ஓட்டு கேட்டாலும் 3வது இடத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நாங்கள் என்ன பண்றது? நாங்கள் என்ன எம்ஜிஆர் அம்மாவான்னு சொல்லி சொன்னார். அதுதான் அவரும் சொன்னார், தலைவர் அம்மா ரெட்டை இல்லை சின்னம், பழனிசாமிக்காக ஓட்டு போட மாட்டாங்க. அதாவது இந்த தலைவர்கள் முகத்துக்காக ஓட்டு கிடையாது, ஒன்றிணைக்கணும்னு சொல்லி தொண்டர்கள் மத்தியில் இறங்கிட்டோம். இப்போ ஊர் ஊராக ஒன்றிணைப்போம், வட்டக்கழகம், ஒன்றியக் கழகம், நகரக்கழகம், மாவட்ட கழகம் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கின்ற பணியில் எங்களை ஈடுபடுத்திட்டோம். தெரு தெருவாக போகிறோம், அவர் தான் சொல்லியிருக்காரு தெருவில் போகிறவங்கன்னு. இனிமேல் தெரு தெருவாக போவோம். இல்லை, அதான் தயவு செய்து பிரஸுக்காரங்களை மன்னிக்கணும், நீங்கள் சொல்லாதீங்க, அதை அவங்க சொல்லிட்டோம். அந்த பொதுக்குழுன்னு 2,500 பேரை பாக்கெட்டில் வச்சு விலக்கி வாங்கி வச்சுருக்காரு. செயற்குழு கூடும், கை தட்டிட்டு வெளியில் நெளிச்சு வந்துருவாங்க. அவங்க சொல்லிட்டோம்,
நீங்கள் சட்டத்திலேயே இல்லை, அவர் தான் கோர்ட்டில் கொண்டு போய் இணை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லியிருக்கார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சொல்லி நிரூபிச்சுட்டா புகழேந்தினான். ஆகவே தயவு செஞ்சு பொதுச் செயலாளர் சொல்லவே சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா சட்டப்படி பேசும்போது எம்ஜிஆர் தான் இன்றைக்கு இந்த இயக்கத்தை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் வழி நடத்துறாரு. இப்ப வந்து அவங்கவுங்க யார் பலம் என்னங்கிறதோ, இல்லை எங்ககிட்ட செயற்குழு இருக்குது, பொதுக்குழு இருக்குது, இல்லை தென் மாவட்டங்கள் எங்ககிட்ட இருக்குதுங்கிறவங்களோ பெற்ற வாக்குகளை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு விதத்தில் பெரிய வெற்றிகள் வந்து இல்லை. அதனால வந்து இதில் பொதுக்குழுவோ செயற்குழுவோ இந்த தனிப்பட்ட தலைவர்களோ இருக்கிறத கூறு போட்டு பங்கு போட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் தொண்டர்களது மனநிலை என்பது ஒன்றுபட்ட ஒருங்கிணைக்கப்பட்ட வலிமை, 2 கோடிக்கு மேலே 45% மேலே வாக்கு வங்கி தேர்தலில் வெற்றி பெறுகிற கட்சியாக அதிமுக அமைக்கப்படும். இதில் யார் தலைமை அப்படிங்கிறதெல்லாம் வந்து முக்கியமே கிடையாது. அதெல்லாம் இன்னும் டைம் இருக்குல்ல, இன்னும் டைம் இருக்குல்ல. திரும்ப திரும்ப ஒன்று புரிஞ்சிக்கல. 4 பேரும் அமர்ந்து பேசுகிற ஒரு காலகட்டம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதை மட்டும் இப்போ சொல்லிடுறேன். அப்படி அமர்ந்து பேசுகிற போது அவர்களுக்குள்ளாவே சில முடிவுகள் எட்டப்படும். அந்த முடிவுகள் தொண்டர்களை மகிழ்விப்பதாக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பியிருக்கிற பொதுமக்களை மகிழ்விப்பதாக அந்த முடிவு இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையான கேள்வி. நாளைக்கே நாங்கள் விரும்புகிறபடி எடுத்துக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி பெற்று 4 பேர் உட்கார்ந்து பேசி எல்லாரும் ஒன்றாக இணைந்து பணிபுரிவோம் என்று சொன்னால் எல்லாருக்கும் மாலை அணிவித்து விட்டு எங்கள் பணியை முடித்துக் கொள்வோம். அது வந்து அது தனி அணி ஆரம்பிக்கிறதா? இல்லை சார், ஆனால் ரொம்ப வேதனையாக இருக்குல்ல சார். சொல்லுங்கள் சார், 12 இடம் சார், 12 இடத்துல சார், 3வது இடத்துக்கு போய், 7 இடத்துல டெபாசிட் போய், இன்னும் தலைவர்னு சொல்லி கொக்கரிச்சா என்ன பண்ணுறது சொல்லுங்க பாப்போம். ஆகவே இது 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 இந்த மாதிரி நிலைமைகள் மாற வேண்டும் தான். 26ஆம் தேதி நாங்கள் எங்களது பழனிசாமி அவர்களும் அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் அவர்களும் இந்த சிவு போன்ற சென்னையில் இருப்பவர்கள் எல்லாம் இப்போ சொன்ன மாதிரி 26ஆம் தேதி பாரிஸ் அல்லது 11 மணிக்கு காலை 10 to 11 சிராஜ் மகால் எக்மோரில் இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் தமிழகம் முழுவதும் இருந்து எல்லாரும் அங்கே கலந்துக்கிறாங்க. அதை நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம். ஆகவே நாங்கள் செய்திருக்கின்ற பணிகளை தெரிந்து கொள்ளலாம். மாபெரும் மாநாடு போல ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கட்சியை காப்பாற்ற இல்லை, அதாவது தமிழ்நாட்டு அரசியலை பல ஆண்டு காலமாக உன்னிப்பாக கவனித்து வருகின்ற என்ற முறையில் உங்களை போன்றவர்களும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார் வைகோ என்று முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னாரா இல்லையா? அதே கலைஞர் தேவை என்று ஏற்படுகிற போது தன்னுடைய கட்சியினுடைய தொண்டர்களையும் இந்த கட்சியையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக திரு வைகோ அவர்களுக்காக என் கதவுகள் திறந்தே இருக்கிறது, திருச்சி மாநாட்டின் போது அழைத்தாரா இல்லையா? கொலை செய்ய முயற்சிக்கிறார் என்று சொன்ன கட்சியிலே பெருவாரியான மாவட்ட செயலாளர் தன் பக்கம் அழைத்து கொண்டு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அணியாக உருவாகிய வைகோ அவர்களையே மீண்டும் அழைத்த கலைஞர் அவர்கள் எவ்வளவு பெரிய சாணக்கியர் என்பதை நீ எண்ணி பார்க்க வேண்டும். கட்சியையும் இயக்கத்தையும் தொண்டர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள்தான் தலைவர்கள். அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் 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 ஆட்சி பொறுப்புக்கு வர முடிந்தது. புதிய உதாரணத்துக்கு சொல்கிறேன், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நாம் மிகவும் வணங்குகின்ற ஜானகி அம்மையார் அவர்களை பற்றி மோரிலே விஷம் வைத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை கொன்றார் ஜானகி என்று ஒரு கூட்டத்திலே பேசிவிட்டார்கள். நீங்கள் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும், இதைவிட அபாண்டமான, இதைவிட மிக மோசமாக பேசியிருக்க முடியாது. ஆனால் அப்பேற்பட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்களே
ஜானகி அம்மா அவர்களை மதித்து இந்த இயக்கத்தை உங்களோட ஒப்படைக்க தயாராக இருக்கிறேன் என்று பேச்சுவார்த்தை நடத்தியதும் நடந்தது. அதை பற்றியெல்லாம் விரிவாக நான் பின்னாலே உங்களுக்கு சொல்கிறேன். அதே ஜானகி அம்மையார் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இந்த கட்சியையும் எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைத்து தான் விலகி நின்று முழுமையான ஆதரவை தருவதாக சொன்ன அரசியலையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆக அரசியலில் மிக 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 மோசமான வார்த்தைகளாலே புரட்சித்தலைவர் அம்மா அவரை யார் யார் ஏசினார்கள் பேசினார் என்பதே வரலாறு குறித்திருக்கிறது. உங்களை பொறுத்தவரைக்கும் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும், இந்நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்று எழுந்து நின்று தொண்டர்களை காப்பாற்றுகிற முயற்சியில் இந்த தலைவர்கள் இருக்க வேண்டும் என்பது தான் எங்கள் விருப்பம். அதைத்தான் எங்களுக்கு இல்லை, அவர் அப்படி பேசினாரே, இவர் இப்படி பேச. இப்போ கூட தான் திரு புகழேந்தி அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமிகளை பற்றி கோபமாக பேச, நான் என்ன கேட்டால் என்ன சொல்வேன் என்றால் இது இப்போது தேவையற்றது என்று நான் சொல்வேன். ஆனாலும் கூட உணர்ச்சி பெருக்கால் உள்ளபடி உள்ளதை சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர் பேசுகிறார். ஆனால் இணைப்பு என்று வருகிற போது கோபதாபங்களை மறந்துவிட்டு மனமாற்றங்களை மறந்துவிட்டு பழைய கசப்பான உணர்வுகளையும் சம்பவங்களையெல்லாம் மறந்துவிட்டு நீங்கள் இணைவது என்பது உங்களுக்காக அல்ல, இந்த தொண்டர்களை காப்பாற்றுவதற்காக என்ற எண்ணம் எப்போது வலுப்படுகிறதோ அப்போது தான் அந்த கட்சி வலுவடையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொல்கிறேங்க, திரு அண்ணாமலை அவர்கள் பாராளுமன்ற தேர்தலின் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுத்து திரு தினகரன் கையில் ஒப்படைப்பேன் என்று தேனி கூட்டத்திலும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடுற கூட்டத்துக்கு வந்தபோது இந்த கட்சியை மீட்டெடுத்து நான் வந்து திரு ஓபிஎஸ் அவர்களிடம் ஒப்படைப்பேன் என்று சொன்னதை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அவர் தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்காக பாடுபடுகிறார் என்பதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கோ வளர்ப்பதற்கோ அண்ணாமலை தேவையில்லை, தொண்டர்கள் பார்த்துக் கொள்வார் என்பதை நான் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லினேங்க, என்ன சொல்லிட்டேன் முதல் கவனிங்க, முதல்ல பேச என்ன சொன்ன நான், யார் இணைகிற போது யார் யாரோடு கூட்டணி சேர்வது என்பதை பற்றி பேசாமல் எல்லாரும் இணைந்த பிறகு ஒன்று கூடி அன்று கூடுகிற பொதுக்குழுவும் செயற்குழுவும் தேர்தல் நேரத்தில் யாரோடு கூட்டணி என்று வைத்துக் கொள்வது பற்றி முடிவு எடுக்கலாமே தவிர சேருவதற்கு முன்பாகவே இந்த கட்சியோடு சேர்ந்தால்தான் இணைவோம் என்று சொல்வதோ அந்த கட்சியோடு இருக்கக்கூடாது என்று சொல்வதோ இந்த நாலு பேருக்கும் சரியல்ல. இணைந்த பிறகு அப்போது கூடுகிற பொதுக்குழுவும் செயற்குழுவும் என்ன விரும்புகிறதோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவது தான் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கும். அவர் அண்ணாமலை வந்து எடப்பாடிக்கு பதில் சொன்னார் நாலாவது இடம் சொல்லி. நான் என்ன பதில் சொல்கிறேன், அண்ணாமலை இருந்தாலும் யார் இருந்தாலும் பரவாயில்ல, அன்பு நண்பர் அண்ணாமலை அந்த கனவை மறந்துருங்க. நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி கட்டிலுக்கு வரும். இதில் இந்த நாலு பேர் மூணு பேர் ரெண்டு பேர் ஒருத்தர் நம்பி இல்லை, இது தொண்டர்கள் கட்சி, தொண்டர்கள் இயக்கம், செயற்குழுவோ பொதுக்குழுவோ கிடையாது. தொண்டர் கொடியெடுக்கும் தொண்டனே முடிவெடுப்பான்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த பயணத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். அதில் வெற்றி பெறுவோம், ஆட்சிக்கு வரும் அதிமுக, மாறி மாறி ஆட்சிக்கு வரும், இதுதான் முடிவு.